ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2-3-2020 விகாரி வருடம் மாசி மாதம் 19 திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. காலை 9:14 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் கிருத்திகை. அதிகாலை 5:42 பின்பு ரோஹிணி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெரிய மனுஷாளுடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே யோகமான ஒரு மனுஷாலை சந்தித்தாலோ அல்லது பிரபல்யமானவங்களை சந்தித்தாலோ அவங்களுடைய பிரபல்யம் அவங்களுடைய யோகம் ஓரளவாவது நமக்கு பலிதமாகும் இல்லையா? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிங்கிற அந்த வாக்கியத்திற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் வகை வகையான தொகை தொகையான லாபங்களும் யோகங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PT. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனோபலம் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பிரபல்யங்களும் திடீர் திருப்பு முனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பள்ளியின் சைனம் கேட்டால் நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உணர்வுகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். உண்மையான காதல் புரியக்கூடிய நாளாகவும் ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. ஒரு சில காதலர்களுக்கு உங்களுடைய பெத்தவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திருமண பேச்சு உறுதியாகும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோயிலில் மணி சத்தம் கேட்டால் மனசுக்குள்ளேயே நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சர்வதேவதை. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அவமானப்பட்ட ஒரு சில விஷயங்கள் விலகி வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர் பிரயாணங்கள் மூலமாக பிரபல்யம் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இறைவனின் திருவருள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அதாவது கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்குண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் செய்த அர்ச்சனைகளுக்கான மிகப்பெரிய கர்ஜனையான வாழ்வும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அப்படிங்கிறத விட ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமாக வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DU. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே அரிசி வியாபாரம் செய்கிறவங்க, மாவு மில் வச்சிருக்கிறவங்க, பாதையோரம் கீரை விற்கிறவங்க, கண்ணாடி தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லோருக்குமே இறை அருள் பலத்தால் மிகப்பெரிய நன்மைகளும் திடீர் லாபங்களும் நிரந்தரமான வருமானங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம்
சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், எஸ் கே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டங்கள் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது இருக்கிற 9 கிரகங்களில் 4 கிரகங்களுக்கு மேலாக உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, சின்ன சின்ன தொழில் வாய்ப்பில் உள்ளவர்கள் கூட பெரும் தொழில் வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பெரும் தொழிலில் உள்ளவர்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். சாதாரணமாக தையல் கலைஞராக உள்ளவர்கள் கூட மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலதண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் எஸ். விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். பொதுவாகவே எடுத்த காரியத்தில் தடைகள் இருந்துனுவீங்களே, அந்த தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அதே சமயம் தானிய சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும், பூமி வாங்கி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கும் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் OW. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. கடவுளுடைய சன்னதியில் நீங்கள் கடந்த காலங்களில் வைத்த வேண்டுதல்களுக்குண்டான அல்லது பிரார்த்தனைகளுக்குண்டான பெரிய நன்மை இன்றைய நாளில் அமையும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் JA. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி வலிமையா இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ஆலோசனையை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே தானிய விற்பனையில் உள்ளவர்களுக்கும், தங்க விற்பனையில் உள்ளவர்களுக்கும், தங்க நகை வேலை செய்கிறவர்களுக்கும் இன்றைய நாளில் வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் XU. கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாள் முழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே உங்களுடைய அஷ்டமாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த நினைச்ச விஷயம் நடந்தேறக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமாக வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் WS. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சி ததும்பக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை உண்மையாக நடந்தேறி காட்ட முடியும். அதே சமயம் உண்மையான லாபங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவங்க, அதாவது அன்றாடம் விற்பனை செய்யக்கூடிய, அதாவது காய்கறியாக இருந்தாலும் சரி, அல்லது பேக்கரி சம்மந்தப்பட்ட தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு பண்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தொழில்துறையில் விற்பனையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ராம நாமத்தை பாராயணம் செய்யறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் FN. இன்றைய ஆன்மீக தகவலில் கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான தர்மம் செய்கிறது அப்படிங்கிறத விட கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தாலே போதும், மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தத்துவமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும், கணவன் மனைவி இருவருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையையும், பிள்ளையில் கணவன் மனைவி எல்லோருமே சேர்ந்து பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும், அதாவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான வகையில் செஞ்சு வந்துட்டு இருந்ததுனாலே
அதுவே மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்ருக்குதுங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த குடும்பத்தில் கணவர் செய்து கொடுக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறத விட ஒரு உறுதியான விஷயமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உள்ளார்ந்த உண்மை. தேவையான விஷயங்களை நீங்களே செஞ்சிருக்கும் பொழுது அந்த பெண்ணோ அல்லது மனைவியோ கண்டிப்பாக அடுத்த விஷயத்தில் அல்லது அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்ருக்காது. ஆண் மகன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற வார்த்தை வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி ஆடவருக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதற்காக பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, உத்தியோகம் பார்க்கக்கூடாது, வருமானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. ஆண் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான அதிகபட்ச வருமானத்தையும் அதற்கும் மேலான வெகுமானத்தையும் ஆடவன் சம்பாதித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை சாஸ்திரத்தை மதித்து கும்பராசியை சேர்ந்தவங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியாக செய்தாலே போதும், அந்த குடும்பத்தில் வந்து தன்மானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தானம் வந்துட்டுருக்குது. அதாவது மானமும் வெகு தன்மானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் கும்பராசிக்கு உண்டான மிகப்பெரிய தானம் வந்துட்டுருக்குது. அதனால் கண்டிப்பாக கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் வந்து தன்னுடைய குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும். கும்பராசியை சேர்ந்த பெண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கான சரியான ஆலோசனைகளையும் சரியான பண்பாடுகளையும் மதித்து செயல்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பு பணியில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.